வடலூர் அருகில் இருக்க மேட்டுக்குப்புன்ற ஒரு இடம் இருக்குங்க. அங்கே தான் தீஞ்சுவை நீரோடைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் வள்ளலார் வாழ்ந்த இடம். அந்த இடத்துல தான் வள்ளலார் தியானம் பண்ணுவாராம். நீர் வந்து அந்த இடத்துல வத்தி போச்சுன்னு வந்து அங்கே இருக்க ஜனங்களாக சொன்னாங்களாம். அப்போ வள்ளலார் போய் அவர் வந்து ஒரு குச்சினால் அந்த இடத்த கீறி விட்டாராங்க. அப்போ வந்த தண்ணி வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வெயில் வரட்டும் என்ன அந்த வெய்ய காலத்துலேயும் அந்த தண்ணி மட்டும் வத்தவே வத்தாதான். அதை குடித்து பார்க்கும்போது அப்படி ஒரு அருமையான தண்ணி, அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது அந்த தண்ணி. நாங்கள் நேற்று அதை குடித்து பார்த்தோம். வந்து பார்ட் டூல வந்து இமயஜோதி திருஞானந்த சுவாமிகள் அவர்களோட அன்னதானத்தையும் அவர்கள் எப்படி உபசரிக்கிறாங்க போற பக்தர்களை அப்படி அதையும் நம்ம பார்க்க போறோம்.
வணக்கம். 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 இன்னைக்கு வந்து தைப்பூசத்துக்கு வந்து ஜோதி பார்க்கறதுக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு யானையிலே அவ்வளோ பண்ணுறது டெஸ்ட்டுக்கு வந்தோம். காலையிலேருந்து வந்து பார்த்தோம். அவங்களுடைய பணி வந்து மிக சிறப்பான பணியாக இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோதிக்கு வர்றவங்க வந்து வந்து பெரியவங்க முதியவர்கள் நேரம் வந்து அன்னதானம் வழங்குறாங்க. அவங்க ட்ரெஸ்ட்லேருந்து அன்னதானம் வழங்குறாங்க. அதுபோக வந்து அன்னதானம் எல்லாமே சாப்பிட்டு திருப்தியாக போகிறாங்க. சாமி கும்பிட்டு ஜோதி கும்பிட்டு எல்லோரும் திருப்தியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமி தரிசனம் வேறு பண்ணுறாங்க. அவரு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் செய்கிறாரு. எல்லோரும் வந்து இங்கே வந்து இந்த தைப்பூசத்தினால் வந்து கொண்டாடணும். இந்த டைம் வந்து கொரோனாவில் வந்து கட்டுப்பாடு இருந்தால் கூட சாமி தரிசனத்துக்காண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. அது வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறக்க நாங்களும் வந்திருக்கோம். திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஞானாலயம் வரலாறு கூட்டங்கிறது சாமி வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2001 சாமி எனக்கு அறிமுகமானாங்க. இந்த அன்னதான தொண்டு வந்து சாமி கிட்ட 20 பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற நிறுவனம் நிறைய நிறுவனம் இருக்கிறது, ஆனால் இந்த நிறுவனம் மாதிரி தொண்டு செய்கிறதுலையும் ப்ளஸ் அந்த சமூக சேவை செய்கிறதுலையும் இது இல்லாமல் சாமிஜியோட அருளால் ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே வந்து அநாத இல்லம் இது இல்லாமல் அன்னதானம் இது மாதிரி நிறைய சர்வீஸ் சாமி செஞ்சிட்ருக்கிறாங்க. சாமி 20 கால பணியில் வந்துட்டு இந்த வருஷம் மட்டும்தான் இந்த அன்ன இந்த தைப்பூச அன்னதானம் வந்துட்டு கல்யாண சாப்பாடு எப்படி இருக்கும் அது மாதிரி சாமியோட அன்னதானத்தில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும். இலை போட்டு முக்கனியோடு அதாவது அரிசி உணவோடு சாமி போடுவாங்க. இந்த கொரோனா காலத்தினால இந்த வருஷம் வந்துட்டு ஒரு சில கவர்மெண்ட்டோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதுனால இன்றைக்கி வர அன்பர்கள் எல்லாத்துக்கும் பசியாத்துறாங்க. ஆனால் வந்து உட்கார வச்சு ஒரு இலை போட்டு ஒரு அரிசியோட உணவு தர்றாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை போட்டு தர முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. அது காரணம் வந்து கவர்மெண்டோட சூழ்நிலை ப்ளஸ் வந்து அவங்களோட சட்டத்திட்டங்கள். அந்த சட்டத்திட்ட அப்படிலாம் இருந்தாலும் கூட சாமியோட அன்னதானம் அவங்களோட தொண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை நிப்பாட்டாமல் அதுக்கு என்ன எப்படி அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு சாமி வந்துட்டு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அன்னதானம் சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த நிறுவனம் வந்து இப்போ 21 நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தைப்பூச அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட அன்னதானம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வடலூர்லேயே பார்த்தீங்கன்னா வடலூர் மேட்டுக்குப்பம் கரும்புலி மருதூர் இது மாதிரி ஒரு 4 ஊரில் என்ன நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சாமியோட இடத்துல மட்டும்தான் மிக சிறப்புமாக வர்ற அன்பர்களுக்கு வந்துட்டு முகம் சுழிக்காமல் ஒரு அன்பர் வந்து 10 வடை கேட்டால் 10 வடையை வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு அன்பளிப்போட ஒரு உபசரிப்போட சாமியோட இடத்துல மட்டும்தான் அந்த அன்னதானம் நடக்கும். இந்த அன்னதானங்கிறது பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி அந்த அன்னதான சாப்பாடு போகிறது மட்டும் கிடையாது. அந்த அன்னதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட அருளும் ஆசையும் நிறைய கலந்துருக்குங்க. நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது சாம்பார் ஒரு ரசம் சாம்பார் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருள் கலந்ததுனால எல்லாமே சாப்பிட்ற தண்ணியிலேருந்து எல்லா இலையும் மிக அரிசியோடு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது எப்படி நான் சொல்கிறேன்னா நான் 100 சொல்கிறேன். இதை இது மாதிரி ஒருத்தர் வந்து 100 மட்டும் அப்படி சொல்ல முடியும். அதனால் சாமியோட அன்னதானம் வந்துட்டு இன்னும் சாமியோட அருளால் பெருமானோட ஆசையாலையும் இன்னும் பெருசாக மேன்மேலும் பெருசாக அது வளரும். இந்த கொரோனா காலத்திலையும் எப்படி வந்துட்டு கவர்மெண்ட் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எப்படி செய்யணுமோ அப்படி சாமி செஞ்சுட்ருக்குறாங்க. அதாவது முகக்கவசம் அணிஞ்சு கை க்ளோஸ் போட்டு ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாமி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாமியோட இந்த தைப்பூச அன்னதானம் வந்துட்டு இங்கே நடக்கிற அன்னதானத்தில் மிக சிறப்பான அன்னதான் சாமி அன்னதானம் தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். Thank you.